தமிழ்நாடு அதுவும் திருவனந்தபுரத்தில் நடக்குது. பல வருஷத்துக்கு முன்னாடி இதே திருவனந்தபுரத்தில் இருக்கும்போது தான் எனக்கு என்னுடைய இயக்குநர் சங்கர் சார்கிட்டே நண்பனுக்காக ஃபோன் கால் வந்துச்சு. ஸோ அது மனசில் என்றைக்குமே ஒரு சென்டிமெண்ட், நல்ல நிகழ்வு. ஸோ இன்றைக்கி மீண்டும் இந்த ஏரிஸ் சோகன் ராய் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவரோட டீமுக்கு எங்களோட ஜெயதேவ் சாருக்கும் எங்களை இங்கே அழைத்து இந்த டீம் எங்களை இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு நடத்துனதுக்கு மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் நன்றி. கேரளா நாட்டுக்கு அனைவரும் வந்து படத்தை பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டு மை வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் பியான், வெரி குட் டேலண்டட் ஆக்டர், நைஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இப்படி சீக்கிரம் அப்பா வைக்கிறாரு, ஒரு கல்யாணம் தான். கங்க்ராச்சுலேஷன், தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்யூ ஸோ மச் தி என்டையர் டீம். தேங்க்ஸ் அ லாட். ஜாதி, மதம், மொழி எந்த வேறுபாடும் இல்லை. நல்ல படங்களை எல்லா இடத்துலையும் பார்ப்பாங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ டு மிஸ்டர் ஜெய்தேவ் சார் அண்ட் தி கேரளா பீப்புள். இந்த படத்துக்கு இட்ஸ் அ நைஸ் என்டர்டெய்னர், பி வெரி ஆனஸ்ட், இட்ஸ் அ வெரி கிறிஸ்பி கேசி, ஒரு ஷார்ப் த்ரில்லர். தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஸோ ஐ திங்க் இட் ஹாஸ் ஆல் தி இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் தேர் குவைட் அ லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் கேரளா இண்டஸ்ட்ரி. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மலையாள படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு மலையாளத்தில் ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கும். ட்ரெய்லர் லுக்ஸ் லைக் சஸ்பென்ஸ். இட்ஸ் சஸ்பென்ஸ் இருக்கும். இட் இஸ். ஐ என்ஜாய்ட் வாக்கிங் அண்ட் ஆர் டைரக்டர் மிஸ்டர் ராஜ்தேவ். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி வாக்கிங் அண்ட் இட் வாஸ் டன் இன் அ வெரி ஷார்ட் ஸ்பேன், வெல் பிளான், வெல் எக்ஸிக்யூட்டட். ஸோ இப் எனி ஷார்ட் கமிங்ஸ் ஆர் தேர் ஃபார் தி பஸ் பட் ஐ டெஃபினெட்லி அஷூர் யூ ஒரு நல்ல என்டர்டெய்னர் இருக்குது. கோ அண்ட் என்ஜாய். இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறைய மலையாள படங்கள் அங்கே வந்து நல்லா ஓடுது. ஆமாம். அதாவது அந்த படத்துக்கு பாதிப்பாகுமா சார்? அது அப்படி நம்ம சொல்ல முடியாது சார். படம் நல்லா இருந்தால் ஜனங்கள் எங்கே இருந்தாலும் வரப்பாங்க இல்லையா? அவ்வளோதான். அதுதான் நான் நேரமேலாம் மலையாள படம் அவ்வளோ அங்கே வரவேற்பு இல்லை. இப்போ வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க. அதனால் எந்த படம் தமிழ் கேரளாவில் வந்து ரிலீஸ் ஆகும் ஒரு ஸ்ரீகாந்தோட ரொம்ப நாளைக்கு அப்புறம் படம் அப்படி அதை பார்க்கும்போது என்ன சொல்லுங்கள்? ஆமாம். இல்லை, ஸ்ரீகாந்த் வந்து வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். அதான் இது நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. அதில் வந்து எப்பவுமே ஒரு அவர் இதில் இந்த இது தீர்க்கப்பட்ட படங்களாக ஒரு ப்ளே பாய், ஒரு சாமிங் பாய் அந்த மாதிரி பண்ணியிருந்தார். இதில் வந்து ஒரு கிரிம் கேரக்டர் பண்ணியிருக்கேன், ஒரு கில்லர். அதே சமயத்தில் இமோஷனை வெளியே காட்டாத ஒரு ஆள், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதே சமயத்தில் லவ்வுக்கு அவருக்கு எப்படிப்பட்ட உள்ள இடம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு சொல்லுவேன். அதான் இந்த கதை.
வணக்கம். கேரள நாட்டுக்கு சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய பரிவார வணக்கங்கள். என்னுடைய நண்பர் கூட நடித்த, அதாவது கனா கண்டேன், அவருடைய ஃப்ரெண்டில் நடிகராக பிருத்விராஜ், போலீஸ் போலீஸ் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண தெலுங்கு படம், அதுக்கப்புறம் ஹீரோ, மூன்று படங்கள். அப்போவே அந்த முதல் படத்துலேயே எனக்கு தோணுச்சு இது பெரிய ஒரு டெக்னீஷியனாகவும் நல்ல நடிகர்ன்றதை அப்படியே ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் இவ்வளோ சிறந்த ஒரு தலைமை உள்ள ஒரு இயக்குனராக வருவார்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதோட தாண்டி ஒரு இயக்குனராக நடிகராகவும் இன்னைக்கு இருக்கார். குட் லைஃப், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஃபிலிம்ஸ் அண்ட் விச் இஸ் ரன்னிங் வெரி வெல். குவாலிட்டி ஆக்டிங், ஒரு குவாலிட்டி மூவி மேக்கிங், இந்த மாதிரி படங்கள் அந்த ட்ரெய்லரும் போஸ்டர் பார்க்கும்போது நமக்கு தோணும். இஸ் லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஐ திங்க் யூ ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு அமேசிங் பிளாக் பஸ்டர்னு. பிருத்விராஜ், மனமார்ந்த வாழ்த்துக்கள். கீப் இட் கோயிங் அண்ட் என்ஜாய் திஸ் லைஃப். குவாலிட்டி ஃபிலிம் ാട്ടിലും വലിയൊരു ഫീലാണ് ഉള്ളത്. കാരണം ഒരു സിനിമയിൽ അഭിനയിക്കുക എന്ന് പറയുന്നത് ഒരുപാട് പേരുടെ സ്വപ്നമാണ് നമുക്കറിയാം. അപ്പോൾ അത് നല്ല സിനിമയുടെ ഭാഗമാണെന്ന് പറയുന്നത് വലിയൊരു ബ്ലെസ്സിങ് തന്നെയായിട്ടാണ് ഞാൻ കണക്കാക്കുന്നത്. മലയാളത്തിലൊരു 7-8 സിനിമകൾ ചെയ്തെങ്കിലും ഈ പറഞ്ഞ പോലെ എല്ലാം ക്യാരക്ടറോടും ഒക്കെയാണ് ഒതുങ്ങി നിൽക്കാൻ കഴിഞ്ഞിട്ടുള്ളത്. പക്ഷേ ആദ്യമായിട്ടാണ് തമിഴ് സിനിമയിൽ ഒരു മെയിൻ വില്ലനായിട്ടുള്ള ഒരു എൻട്രി കിട്ടിയിട്ടുള്ളത്. അപ്പോൾ അതിൽ ഭയങ്കര സന്തോഷവാനാണ്. സാധാരണ തമിഴ് സിനിമകളിലെ സക്സസ് സെലിബ്രേഷൻ എപ്പോഴും തമിഴ്നാട്ടിലാണ് ഞാനും കണ്ടിട്ടുള്ളത്. ഇതാദ്യമായിട്ടാണ് ഈ പറഞ്ഞ പോലെ കേരളത്തിൽ അതും സിനിമ ഹബ്ബായിട്ടുള്ള ട്രിവാൻഡ്രത്ത് കേരീസ് ഫ്ലക്സിൽ വെച്ച് നടക്കുന്നത്. അതിലെനിക്ക് ഏറ്റവും കൂടുതൽ താങ്ക്സ് പറയാനുള്ളത് ഈ കേരീസ് ഫ്ലക്സിൻ്റെ ഓണറായിട്ടുള്ള ശ്രീ സോഹൻപോഴി സാറോടാണ്. അദ്ദേഹമാണ് എൻ്റെ ആദ്യമായിട്ട് ഞാൻ നായകനായിട്ടുള്ള ഐക്യരകോണത്തെ ബിഷപ്പ് എന്ന് പറഞ്ഞ സിനിമയുടെ പ്രൊഡ്യൂസർ അദ്ദേഹമായിരുന്നു. അന്ന് തൊട്ടുള്ള ഒരു സ്നേഹവും കരുതലും ഇന്നും മുന്നോട്ട് കൊണ്ടുപോകുന്നു എന്നുള്ളതിൻ്റെ വലിയൊരു തെളിവാണ് ഈ തമിഴ് സിനിമയുടെ സക്സസ് സെലിബ്രേഷൻ. ശ്രീകാന്തിനോടും അതിൻ്റെ ഡയറക്ടറിനോടും പ്രൊഡ്യൂസറിനോടും ഒക്കെ എല്ലാവരോടും ഒപ്പം ഇതുപോലൊരു വലിയൊരു സർപ്രൈസാണ് ഈ ഓഡിയൻസൊക്കെ. അപ്പോൾ പണ്ട് തൊട്ടായി പറഞ്ഞതുപോലെ സിനിമ സ്വപ്നം കണ്ട് നമ്മുടെ സമയം തൊട്ട് തന്നെ എന്നെങ്കിലും ഒരു ദിവസം ഇതുപോലെ ഒരു വലിയ റോഡിംഗ് എൻ്റെ സിനിമയുടെ സക്സസ് സെലിബ്രേഷൻ നടത്തുമെന്ന് ചിന്തിച്ചിരുന്നു, അതിനുവേണ്ടി പ്രാർത്ഥിച്ചിരുന്നു. അതിനെല്ലാത്തിനും കൂടെ നിന്നിട്ടുള്ള എൻ്റെ പ്രിയപ്പെട്ട ആദ്യം നന്ദി പറയുന്ന ദൈവത്തോടാണ് ഇതുപോലൊരു ചാൻസ് തന്നെ. അതിനുശേഷം എൻ്റെ പാരൻസ്, ഫാമിലി മെമ്പേഴ്സ്, ഫ്രണ്ട്സ് എല്ലാവരോടും ഹൃദയം നിറഞ്ഞ നന്ദി. പിന്നെ നിങ്ങളെല്ലാവരും സിനിമ കണ്ടു എന്ന് എനിക്കറിയാം. എനിക്ക് മനസ്സിലായി, കാരണം സിനിമ കാണുന്നതിന് മുമ്പ് മീഡിയാസ് ഒരുപാട് പേര് ഇവിടെ ഉണ്ടായിരുന്നു. അപ്പോഴൊന്നും നമ്മളാരും മൈൻഡ് ചെയ്തിട്ട് പോലും ഇല്ല. പക്ഷേ സിനിമ കഴിഞ്ഞതിന് ശേഷം നിങ്ങൾ എന്നോട് വന്ന് മൈക്ക് തരാമോ എന്ന് ചോദിച്ചത് തന്നെയാണ് എൻ്റെ വിജയം. അപ്പോൾ അതിൽ എനിക്ക് ഒരുപാട് സന്തോഷമുണ്ട്. എല്ലാവർക്കും നല്ലത് വരട്ടെ. നല്ല സിനിമകളെ പ്രോത്സാഹിപ്പിക്കുക, സിനിമ ഇൻഡസ്ട്രിയെ പ്രോത്സാഹിപ്പിക്കുക. വിക്രാന്ത് ആറാടിയോ? വിക്രാന്ത് ആറാടിയോ? ബ്രോ എങ്ങനെയുണ്ട് പടം? എങ്ങനെ എങ്ങനെയുണ്ട്? അതെ, അത് സസ്പെൻസ് ആയിപ്പോയി. സസ്പെൻസ് കണ്ടിട്ട് നമുക്ക് അല്ലാതെ ചിരിച്ചിരിച്ച് സസ്പെൻസ് ആയിട്ട് ചിരിച്ചിരിച്ച് അല്ലാതെ പടം എന്റർടൈൻമെന്റ് ആണ്. സസ്പെൻസ് ത്രില്ലർ ഒന്നുമല്ല, കോമഡി പടം. വിക്രാന്ത് ആറാടിയോ? ശ്രീകാന്തിന്റെ അഭിനയം വളരെ നാച്ചുറൽ ആയിരുന്നു. പക്ഷെ ആ വില്ലനായിട്ട് അഭിനയിച്ച ആളാണ് കുറച്ചുകൂടെ നന്നായിട്ട് അഭിനയിച്ചത്. നമ്മുടെ വി ആൻ മംഗലശ്ശേരി, ഐ തിങ്ക് അത് ചില ചില ഷോട്ടിലൊക്കെ 50 Shades of Grey പോലെ ഇങ്ങനെ തൂക്കിയിട്ടിട്ടുണ്ടായിരുന്നു. നല്ല രസമുണ്ടായിരുന്നു.